தமிழ்நாட்டோட தலைநகரம் சென்னை. இங்கே பலதரப்பட்ட மக்கள், பல மொழி பேசக்கூடிய மக்கள் வாழ்றாங்க. வரலாறு முழுக்க சென்னைங்கிறது உழைக்கும் மக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு நகரம்ன்ற கதைகள் கொட்டி கிடக்கு. குறிப்பாக வடசென்னை மக்களோட வாழ்க்கையை நம்ம காலங்காலம் பேசிக்கிட்டே இருக்கலாம். இருக்கிற இடத்துல ரொம்ப நெருக்கமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய வடசென்னை மக்களுடைய வாழ்க்கை தனித்தன்மையான ஒன்று. வேற எந்த நிலப்பகுதியிலையும் நம்மளால் பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கையையும் கடுமையான உழைப்பையும் நம்ம வடசென்னையில் பார்க்கலாம். சென்னையில் நிறைய இடங்களில் ஸ்பெஷலான சந்தைகள் இருக்குது. காலேஜ் புக்ஸ் கிடைக்கிற மூர் மார்க்கெட், ஜாம்பஜார் மார்க்கெட், கோயம்பேடு மார்க்கெட், பழைய பொருட்கள் விற்கிற பல்லாவர சந்தைன்னு இப்படி நிறைய சந்தைகளை பார்க்கலாம். ஆனால் மண்ணடியில் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் ஒரு வித்தியாசமான சந்தை கூடுது. அதுதான் கோழிச்சந்தை. கோழி மட்டும் இல்லாமல் புறா, கிளி, லவ் பேர்ட்ஸ்னு நிறையா விஷயங்களை விற்கிறாங்க. ஒரு சின்ன சந்து தான். அந்த சின்ன சந்துக்குள்ளே எங்கே திரும்பினாலும் மனுஷங்க தலையாக இருந்துச்சு. பறவைகளை வாங்க வரவங்க, அதை அங்கேயே விற்கிறவங்க, அங்கேயே சின்ன சின்ன கடைகள் போட்டு ஆம்லெட் விற்கிறவங்கன்னு நிறைய பேர் எங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த கூட்டத்தில் பாபுங்கிறத சந்தித்தோம். அவர் எங்களுக்கு ஒரு புறாவை எப்படி வாங்கணும், அதை எப்படி ஒரு பந்தயத்துக்கு பழக்கப்படுத்தணுங்கிற நிறைய சுவாரஸ்யமான தகவலை சொன்னார். பாபுவை பொறுத்த வரைக்கும் அந்த மார்க்கெட் ஒரு மல்டி ரொட்டேஷன் மார்க்கெட் தான். ஒரே ஒரு சந்து தான் இது. கிட்டத்தட்ட இந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேர் வந்து இங்கே ட்ராவல் பண்ணுவாங்க. இந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மெயின் வந்து ஃபஸ்ட்டு புறா, அடுத்து கோழி கிடைக்கும், அதுக்கப்புறம் வாத்து, பச்சைக்கிளி, அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நாய்க்குட்டிங்க நிறைய வெரைட்டி, மொமேரியல், லேபு, அல்சேஷன், அப்புறம் பக்கு, அப்புறம் டாபர்மேன், ஜெர்மன்ஷிப்பு, ராஜாபாளையம், எல்லா வெரைட்டிஸான ஐட்டமும் ஒரே இடத்துல இங்கே கிடைக்கும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா எவ்ரி சண்டே மட்டும் மார்னிங் மட்டும் தான், மற்ற டைமில் இது கடையே கிடையாது. இது ஒரு ஸ்ட்ரீட்டு வந்து அப்படியே சந்தையாக மாறிச்சு. நாங்கள் ஒரு 15 வருஷமாக புறா வளர்த்துட்ருக்கோம். ஸோ புறாவிலே பார்த்தீங்கன்னா 3 வகை இருக்குது. சாதா புறா ஒன்று இருக்குது, கர்ண புறா ஒன்று இருக்குது, ஓம புறா. இது மூணுமே எல்லாமே பந்தய புறா தான். அது சில பேர் புறா வாங்கி விற்பாங்க, சில பேர் ரேஸுக்குன்னு ரெடி பண்ணுவாங்க. இங்கே நிறைய பேர் வந்து புறா வாங்குவாங்க, விற்பாங்க. சில பேர் வாங்கி புறா வீட்டுக்கு வாங்கி எடுத்துகிட்டு போய் ட்ரைன் பண்ணுவாங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியா ஃபிக்ஸ் பண்ணி அந்த புறா ரேஸ் விடுவாங்க. இந்த டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா சாதா புறா கேட்டகரி ஒன்று இருக்குது, கர்ண புறா கேட்டகரி ஒன்று இருக்குது. சாதா புறா பார்த்தீங்கன்னா டைமிங் மட்டும்தான், எத்தனை அவர் பறக்குது, என்ன கெப்பாசிட்டின்னு. கர்ண புறா ஒன்று இருக்குது, கர்ண புறா பார்த்தீங்கன்னா பெல்ட்டி அடிக்கிற புறான்னு சொல்லுவாங்க. அதில் நிறைய கலர்ஸ் இருக்குது, பிளாக்கு, ஒயிட்டு, ரெட்டு, அதுக்கப்புறம் ப்ரௌனு, அந்த மாதிரி நிறைய கலர் இருக்குது. அடுத்து மூணாவது ஓமர் புறா ஒன்று இருக்குது. ஓமர் புறா நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது, மினிமம் 500 கிலோமீட்டர், 1000 கிலோமீட்டர் ஆயிட்டுங்க. அந்த புறாவில் எப்படி நம்ம வீட்டில் இதே மாதிரி ட்ரைன் பண்ணி எடுத்துமே அங்கே பறக்க விடுவாங்க. குறிப்பிட்ட நேரம், குறிப்பிட்ட நாட்களில் எது வருதோ அதுதான் வின். இங்கேருந்து நாங்கள் வாங்கிட்டு போவோம். சில பேர்டு வந்து நாங்களாக வாங்கிட்டு போய் அதை டேர் செட்டிங் பண்ணி முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும். ஸோ இதுக்கு பதிவு நிறைய நாம்ஸ் இருக்குது. ஒரு புறா எடுத்தோம் டக்குனு புறா நம்ம பஞ்சத்தில் விட்டுற முடியாது. இந்த சந்தையில் கிட்டத்தட்ட 30 வருஷமாக புறாக்கள் வித்துக்கிட்டு இருக்க ரஹீம்பாய்கிட்ட நாங்கள் பேச்சு கொடுத்தோம். ரஹீம்பாய் எங்களுக்கு இந்த சந்தையில் எப்படி வியாபாரம் நடக்குது, அவர்கிட்ட புறா வாங்க வர்றவங்களுக்கும் அவருக்கும் என்ன உறவுகள் இருக்குது அப்படின்றத பற்றியும் நிறைய விஷயங்களை சொன்னார். இது வந்து ஷார்ட் ஃபேஸ் தமிழர், இதுவுமே ரொம்ப ரியராக வரும் சேல்ஸுக்கு. அவரை கண்ணு பாருங்கள், மூக்கு பாருங்கள், இந்த ரெட்டு, இதில் 2-3 ஜாதி தனித்தனியாக வரும். இது 4000 to 5000 ருபீஸ் போகும் இது ரேட்டு. இது ஆடப்புறாது, மயில் புறான்னு சொல்லுவாங்க. இது நம்ம வந்து 1200 ருபீஸ் வாங்குவோம், 200 சொல்லுவோம், 1.5 போயிடுவோம், 300 ருபீஸ் 200 ருபீஸ் இந்த மாதிரி கிடைக்கும். இது ஒரு கலரு, இது ஒரு கலரு, இது ஒரு கலரு, இதில் இது ஷிராஸ். ஷிராஸில் பண்ண 3 விதமான ஷிராஸ் இருக்குது. இது ஒரு ஷிராஸ் கால் பஸ்ரா, எப்படி இருக்க போகிறாங்க அதுங்க. இது ஒரு சீராஸ், அதே சீராஸ். இது ஒன்று பக்கா, இது ஒரு சீராஸ். இதில் ரெட்டு வரும், ப்ரௌன் வரும், பிளாக் வரும். இது ஒரு சீராஸ். இதில் வந்து ஷார்ட் ஃபெஸ்டம்லர், இதே ஒன்று கலர், இதே இப்போ காமிச்ச பாருங்க முதல்ல, அதே சேம் ஆப்ஜிஷன். இது கலர் வேறு, இது ரேட்டு கம்மி. இது கோழின்னு பார்த்தீங்கன்னா லகான் கோழி இருக்குது, நாட்டுக்கோழி இருக்குங்க. சில ஃபேன்சி கோழி இருக்கும், அது பார்த்தீங்கன்னா அந்த காலில் ஹேர் இருக்கும், அந்த காது ரெக்கலாம் அது மாதிரி இருக்கும். அதுமாரி புறாவில் எப்படி நிறைய வகையாக இருக்கும், அதுமாதிரி கோழியும் இருக்குது.
சில பேர் பந்தாங்கோழி சொல்லுவாங்க. முட்டை போட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கும். சின்ன சின்னதாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, கலர் கோழினுவாங்க. அதை சாயம் அடித்து வச்சுருப்பாங்க, அதில் கொஞ்ச நாள் கழிச்சு தான் பந்தாங்கோழினு வாங்க, பியூர் ஒயிட்டாக வரும். அதுதான் வந்து நீங்கள் சிக்கன் கல்ல சாப்பிட்றது. அதுக்கப்புறம் நார்மலாக நாட்டுக்கோழி இருக்குது நம்ம வீட்டில் வச்சுக்கிறது, அது சாப்பிட்டா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா ஃபேன்சி கோழி பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன் இருக்கும், கலர் இருக்கும். புறாலை எப்படி பார்த்தீங்கன்னா, புறாலே வந்து பார்த்தீங்கன்னா ஆடா புறா ஒன்று இருக்கும், வால் ஃபுல்லாக அப்படி ரெக்க மயில் மாதிரி விரிச்சு கொண்டு இருக்கும். அதே மாதிரி தான் கோழிலையும் அதே நாலஞ்சு வெரைட்டிஸ் இருக்குது. சண்டை செவல் சொல்லுவாங்க, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த உள்ள லாஸ்ட்டில் கிடைக்கும். அதுவும் இதே மாதிரி தான், அந்த கோழியை வாங்கிட்டு போயிட்டு ப்ராப்பராக நம்ம ட்ரைன் பண்ணோம். எப்படி புறா ரேஸ் நம்ம ஒவ்வொரு டைம் ப்ராப்பராக பண்ணுறோமோ அதே மாதிரி கோழி. நார்மல் பேர்டு இருந்தால் மினிமம் 100-200, கொஞ்சம் நல்ல பேர்டு இருந்தால் 200-300. இப்போ இந்த மாதிரி ரேஸ் ஸ்பாட் விஷயம் பார்த்து பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ஒரு பேர்டு வந்து 1000 ருபீஸ் கிட்ட போகும். அதில் விலை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதான், இது வந்து விலை வந்து யாரும் சொல்கிறது கிடையாது. புறாவுக்கு சொந்தக்காரர் அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் விலை. புறாவுக்கு நாய்க்கு எல்லாமே வயசு இருக்கும், வயசுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு. இப்போ பப்பின்றீங்களே, அது வந்து பார்த்திங்கன்னா 10 நாள், 20 நாள், இல்லை 1 மாதம் குட்டி, அதே கொஞ்சம் பெருசானா அடல்ட்டுக்கும். அதே மாதிரி பேர்ட்ஸுக்கு வந்து 1 கல்லி 2 கல்லி வரணும். அதே மாதிரி கோழிக்கும் இருக்குது, எல்லாத்துக்கும் அந்த ஏஜுக்கு ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வரும். பேர்ட்ஸ் ஆரம்பிச்சிங்கன்னா 100 ருபீஸில் ஆரம்பித்து 10,000 வரைக்கும் இருக்குது. கோழியும் வந்து 1000 ரூபா ஆரம்பித்து 10,000 வரைக்கும் இருக்குது. புறா விற்று கிளி வாங்குறவங்க இருக்காங்க, கிளி விற்று நாய்க்குட்டி வாங்குறவங்க இருக்காங்க, நாயை விற்று திரும்பி புறா வாங்குறாங்க. இது ஒரு மல்டி ரொட்டேஷன் மாதிரி. சில பேர் வீட்டுக்கு காசு வேணும், நம்ம வீட்டுக்கு எதாவது செலவு பண்ணணும், ரேட்டு கம்மி வந்தாலும் கொடுத்துருவாங்க. சில பேர் ரேட்டு கம்மி பண்ண மாட்டாங்க. சின்ன பசங்க இருக்கும்போது அவங்க கூட வருவோம், சைக்கிளில் வருவோம், நடந்து வருவோம். அப்போல்லாம் மினி பஸ்ஸுங்க, 10 பைசா பஸ்ஸுக்கு. இங்கே வரும்போது முதல்ல 4 நாள் கொடுத்து டோக்கன் கொடுத்தா உள்ளே போனோம். 2 வயசான லேடிஸ் உட்காந்துருப்பாங்க. இப்போ வந்து அந்த 4 நாள் டோக்கன் கேட்கறது எதுவுமே கிடையாது. அது 4 நாள் 150 ரூபா 200 ரூபா புறா இருந்தது. இன்றைக்கி வந்து அந்த புறா வந்து 5000 ரூபா 10,000 ரூபா 2,000 ரூபா வேலைக்கு தகுந்த மாதிரி அந்த இன்க்ரீஸ் ஆகி போச்சு. இங்கே இந்த திருவண்ணாமலை போவோம், திருக்கோளூர் போவோம், விழுப்புரம் போவோம், பாண்டிச்சேரி போவோம், மீன் பாண்டிச்சேரி போவோம். அங்கே போய் பீடர்ஸ்லாம் போய் நமக்கு ரேட்டெல்லாம் கேட்டு அவங்க சொல்கிற ரேட்லேருந்து நம்ம ஒரு ரேட் போட்டு மொத்தமாக பல்காக போய்ட்டு எடுத்துன்னு வருவோம். அவங்க ஒரு 1000 ரூபா சொல்லுவாங்க, நம்ம 800 ரூபா 600 ரூபான்னு கேட்போம். அதில் வந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணி ஒரு பேருக்கு 200 ரூபா 100 ரூபா அவ்வளோதான் சார் பர்ச்சேஸுங்க. இதில் காக்டெயில் இருக்குது, ப்ளூ மாஸு, எல்லோ மாஸு, அதெல்லாம் அவங்க தனித்தனி ஒரு ஃபீல்டு. இந்த இதில் வந்து கிங்கு ஃபேன்சி பேர்ட்ஸில் வந்து நிறைய 121 ஜாதி இருக்குது. ஒரு சைடு கிங் இருக்குது, கன்னியாசிரி இருக்குது, ஷார்ட் ஃபஸ்ட் டம்ளர் இருக்குது, ப்ளூ மா இது இருக்குது, ஆடை போகிறாரு, ஆடையில் ஃபேண்டல் இருக்குது, கர்ணர் இருக்குது, ஓமர் இருக்குது. சென்னையில் இதுவரைக்கும் நாங்கள் பார்க்காத பறவைகள் மார்க்கெட் பற்றின நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட திருப்தியோட பேஞ்சோ இசை வாசிக்கக்கூடிய ஆரோக்கியநாதன் ஐயாவை பார்க்கலான்னு புதுப்பேட்டைக்கு புறப்பட்டோம். பொதுவாக ஒரு கலை வடிவங்கிறது உழைப்போட சேர்ந்து தான் உருவாகுது. சென்னையில் உழைக்கும் மக்கள் பாடக்கூடிய கானாவும் அப்படி தான். புதுப்பேட்டையில் ஒரு குடிசை பகுதியில் இருக்கக்கூடிய ஆரோக்கியநாதன் ஐயாட்ட இருக்கக்கூடிய பேஞ்சோ இசைக்கருவி அவர் உடம்போட ஒரு பகுதியாகவே மாறிப்போச்சு. பேஞ்சோங்கிறது கிட்டத்தட்ட கிதார் மாதிரி இருந்தாலும் அதுலேருந்து வரக்கூடிய அந்த இசைங்கிறது ரொம்ப யூனிக்கான ஒன்று. வீணையும் கிதாரையும் மிக்ஸ் பண்ணால் என்ன ஒரு சவுண்டு வருமோ அப்படிப்பட்ட ஒரு இசை அந்த பேஞ்சோலேருந்து வருது. ஆரோக்கியநாதன் ஐயா தன் கையில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக்கரை வச்சு அந்த பேஞ்சோவை வாசிக்க ஆரம்பித்தோன்னையும் நாங்கள் எங்களையே மறக்க ஆரம்பிச்சிட்டோம். மேலே வந்து வெஸ்டர்ன், மேலே வந்து நான் எஸ்டி ஸ்ட்ரிங்கு, கிட்டா வந்து ஆஃப் ஸ்ட்ரிங்கு, பேஞ்சோவில் 5 ஸ்ட்ரிங் இருந்தது. எங்கள் அப்பா என்ன பண்ண வயசாக அவ்வளோ முடிய சொல்லி ஒன்று எடுத்துட்டார். அந்த காலத்தில் வந்து பேஞ்சோ ஸ்ட்ரிங் இருந்து எலக்ட்ரிக் கிட்டார் ஸ்ட்ரிங்கு போடுறாங்க. பேஸு ஃபஸ்ட்டு செகண்ட் ஃபோர்த் தேர்டு
கிட்டார் தெரியுமா வெஸ்டர்ன் பண்ணுற மாதிரி இதுதான் வெஸ்டர்ன் பண்ணலாம். கிட்டார் வந்து அகல ஸ்டெம்மு பெஸ்ட்டாகும், அதில் வாசிக்கும். இது வந்து இப்போ ஷார்ட்டாக அவங்க செட் பண்ணிக்கிறாங்க. பேஞ்சோவுக்கு வந்து கீ, இந்த சாவி, இந்த ஸ்ட்ரிங்லாம் வந்து அந்த காலத்தை வந்து ஒச்சது கச்சுது. இப்போலாம் வந்து எலக்ட்ரிக் கிட்டார் ஸ்ட்ரிங் தான் வாங்கி வாங்கி போடுறோம். இப்போ கீஞ்சி போயிடுச்சுன்னா கூட நான் வாங்கி வந்து எல்லாம் அவுத்துருவேன், அவுத்துட்டு வாங்கி நான் செட் பண்ணுவேன். ஆரோக்கியநாதன் ஐயாவுக்கு அவருடைய அப்பா டேனியல் தான் இந்த பேஞ்சோ இசைக்கருவியை அறிமுகப்படுத்தி இருக்காரு. மும்பை கபாலி இசைக்குழுக்கல்ல டேனியல் இந்த பேஞ்சோ இசைக்கருவியை வாசிச்சிருக்காரு. அங்க வாங்கின பேஞ்சோ இசைக்கருவியை இங்க கொண்டு வந்து தனக்கு ஏத்த மாதிரி மாத்தினதோட மட்டும் இல்லாம அதை தன் பையனுக்கு கொடுத்து அதை வாசிக்கவும் கத்து கொடுத்திருக்காரு. ஆரோக்கியநாதன் ஐயா இந்த பேஞ்சோ இசைக்கருவி மூலமா சினிமா பாடல்கள் மட்டும் வாசிக்காம ஹிந்துஸ்தானி, கர்நாடிக், வெஸ்டர்ன் இப்படி நிறைய வெரைட்டியில வாசிக்கிறாரு. மும்பை கவாலி இசைக்குழுக்கல்ல தான் இந்த பேஞ்சோ இசைக்கருவியை வாசிப்பாங்கன்னு சொன்ன ஆரோக்கியநாதன் ஐயா எங்களுக்கு ஒரு சின்ன பீஸை வாசிச்சு காட்டினாரு. பாம்பேக்கெல்லாம் போய் வாசிட்டு வந்து அப்பாவுக்கு தெரியும் நோசு. அப்பா வந்து அந்த காலத்தில் நான் சின்ன பையன் சொன்னேன் ஏழு ஸ்டுடியோ பேஞ்சோ வாசிட்டார். அவர் வந்து பிட்லாம் வாசிப்பார். யார் கூட எம்எஸ் பண்ணுமா நீ சேர்த்து அவரு கூட நான் இந்த வாசிட்டார். வீட்டில் கிட்டார் இருக்கும், ஆர்மன் பாக்ஸ் இருக்கும். அப்பா வந்து கொஞ்சம் கற்று கொடுத்தாரு. உட்கார வச்சு முதல் எழுத்து சரிகமா பாதே நீ சாப்பா மகை சரி ரிகமா பாப்பா தனி நீ சா அதுதான் கொஞ்சம் கற்றுக்கிட்டு வாசிக்கிறோம். இது வாசிக்கிறது முடியாது அவங்களுக்கு. கிட்டாரே வாசிட்டு வாசி அவங்க பழக்கம். கிட்டார் வந்து வெஸ்டர்ன் டியூனிங் அது. பேஞ்சோ வாசிக்கிறவங்க கிட்டார் கொஞ்சம் வாசிப்பாங்க. பேஞ்சோ வாசிக்கும் மேலையும் வாசிப்பாங்க. பேஞ்சோ கிட்டாரு மேலையும் ஆர்மன் பெட்டி அப்போ புல்பு தர புல்பு தரா அதுவும் வாசிப்பேன். எங்கள் அப்பா அதுவும் நான் வாசிப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்ஸ்பிரேட்டிவ் பேஞ்சோ தான் எனக்கு பிடிக்கும். எங்கள் அப்பாவோட பேஞ்சோ பிடிக்கும். ஆரோக்கியநாதன் மெல்லிசை கச்சேரிகளுக்கு வாசிக்க போறாரு. அது மட்டும் இல்லாமல் திருமண சடங்கு, இறப்பு சடங்குகள் கூட வாசிக்க போறாரு. அங்கு கிடைக்கக்கூடிய அந்த சொற்ப வருமானத்தை வச்சு தான் அவரோட வாழ்க்கையே ஓட்டிக்கிட்டு இருக்காரு. கானா பாடல்களுக்கு கூட இந்த பேஞ்சோ இசைக்கருவியை வாசிக்கிறாரு. எங்கேயோ வெளியிலேருந்து வந்த ஒரு இசைக்கருவியை இந்த மண்ணோட இசைக்கருவியா மாத்திருக்காரு ஆரோக்கியநாதன்.
சாவு கட்சியெல்லாம் போய் உட்காந்து வாசிப்பேன். இப்போ வாசிது காடா பாட்டு. மண்ணோட மண்ணா கலந்து வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஆரோக்கியநாதன் ஐயாவுக்கு இந்த பேஞ்சோ இசையும் இந்த கருவியும் உயிர் மாதிரி. அவ்வளவு தூரம் இந்த இசையை இந்த கலையை பாதுகாத்துட்டு வர்றாரு ஆரோக்கியநாதன் ஐயா. இந்த பேஞ்சோ இசை கேட்க எங்களையே மெய் மறக்கக்கூடிய அளவில் இருந்துச்சு. அப்படிப்பட்ட அபூர்வமான இசையை கேட்டு ரசித்த திருப்தியோட மெரினாவில் இருக்கக்கூடிய சுந்தரி அக்கா கடைக்கு பசியாரலான்னு புறப்பட்டோம். சென்னை மெரினாவில் இருக்கக்கூடிய சாப்பாட்டு கடைகளில் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான கடைனா அது சுந்தரி அக்கா கடை தான். காலையில் ஆரம்பித்து நைட்டு வரைக்கும் சோறு பொங்கி போடுறது மட்டும் இல்லாமல் மீன் கறியையும் செஞ்சு கொடுக்குறாங்க. ரொம்ப பரபரப்பாக மீன் வறுவல் செஞ்சுக்கிட்டு இருந்த சுந்தரி அக்கா எங்கள் கிட்டே பேச்சு கொடுத்தாங்க. காலையில் எழுந்தோடனே காசு மட்டும் கலக்கிறப்ப பொருளுங்களை மீனுங்களை வாங்குவோம். அப்படி அங்கே கடைகள்னாக்கா சுந்தரப்பட்டில் வந்து எப்போயாவது ஒரு இடம் வாங்குவோம். மீன் எங்கே நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதோ அது மாதிரி வாங்குவோம். மீன் ஏரா எல்லாம் வாங்கி அங்கேயே கட் பண்ண கொடுத்துட்டு காசு மட்டிலே ஏறாலாம் உரிக்கிறதுக்கு அங்கேயே கொடுத்துட்டு மளிகை ஜாமா கடையில் வந்து அச்சி பருப்பு தக்காளி வெங்காயம் எல்லாம் வாங்கிட்டு எண்ணெய் கடையில் போய் எண்ணெய்லாம் எல்லாம் எல்லா பொருளுமே அப்படியே பேரிஸ்லேயே எல்லாம் வாங்கி பீச்சுக்கு வந்து கடை ஆரம்பிக்கிறதுக்கு மணி எப்படி அடுப்பத்துக்கு மணி 9 ஆகிடும். மெயினாக இப்போல்லாம் வந்து வஞ்சிர மீன் வவால் மீன் கடவரா மீன் சீலா மீன் இது மாதிரி குழம்புக்கு வந்து பாறை ஐலா மத்தி கவலை எந்த மீன் நல்லா இருக்குமோ அந்த மீன் ஒவ்வொரு நாளையும் ஒரு ஒரு வகமாக போடுவோம். எங்களுடைய வாழ்க்கைக்கே முதலிடமே ஆட்டோக்காரவங்க தான். ஏன்னா அவங்க தான் வந்து எங்களுக்கு இந்த கடையில் நாங்கள் அப்போலாம் நாங்கள் வீட்டில் சமைச்சு எடுத்துன்னு வருவோம். எவ்வளோ நேரம் லேட்டாக வந்தாலும் எங்கள் வண்டியும் சின்னதாக இருக்கும். எங்களுக்குள்ளே என்னால் என்ன முடியுமோ அவ்வளோதான் நாங்கள் போட்டு செய்வோம். இது வஞ்சிர மீன், இது பிரான் இறா, இது இது மீன் இறா வரப்போம். எல்லாமே தோசைகளில் தான் எண்ணெய் ஊற்றி நிறையா போட்டு எதுவுமே வறக்க மாட்டோம். ஏன்னா அது எல்லா மசாலாவுடைய காரம் சாரெல்லாம் அந்த எண்ணெயில் போயிடும். அப்புறம் அந்த எண்ணெய் கருப்பாகிடும். அதனால் வந்து நாங்கள் அப்போ இருந்தே இந்த தோசைகளே வறுத்து வறுத்து எங்களுக்கு பழக மாட்டோம். இன்றைக்கெல்லாம் வஞ்சிர பீஸு 150 ரூபான்னு போட்டிருந்தோம். இப்போ வந்துருது பூ பெருசாக 200 ரூபா. சைஸுக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக இருந்தால் பெருசாக இருந்தால் அந்த மாதிரி. இன்றைக்கி விலை அதிகமாக இருந்தால் அதிகம், கம்மியாச்சுன்னா அப்படியே கம்மியாக போடும். காணா ஊர் உணவகம் தான் கடை பேர். இந்த பசங்க பிரதி பால் இதெல்லாம் ஒரு 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 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பசங்க எங்கள் கடைக்கு சாப்பிட வருவாங்க 2016. அவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, இப்போ சாப்பிட்டு இருக்கும் போது ஃப்ரெண்டுங்களாம் என்ன சொல்லுவானுங்க, டேய் நான் சுந்தரகாவில் சாப்பிட்டுக்கிறேன்டா வாங்கடா வாங்கடா அப்படின்னு